இரண்டு தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்ததுடைய தொடர்ச்சி இந்த வாரத்திலே பார்க்கலாம். இரண்டு தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரம் இந்த நாளிலே 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். இரண்டு தீமோத்தேயிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம், வெட்கப்படாத பயப்படாத தைரியமுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். சரியா, கடந்த வாரத்தில் நம்ம அந்த காரியங்களை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்த்த பொழுது, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்கிறார். எதற்காக பலப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்காக செயல்படுவதற்கு பலப்பட்டுதான் ஆக வேண்டும். எப்படிப்பட்ட அந்த சில உதாரணங்களை இங்கே பயன்படுத்துகிறார். சரியா, பலப்படும்படியாக கிருபையிலே பலப்படுன்னு சொல்லும்பொழுது 2வது வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன? யாரை போல செயல்பட வேண்டும்? யாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? போதகராக அழைக்கப்பட்டிருக்கிறோம், போதிக்க வேண்டிய உள்ளாக. சரியா, அங்கே தீமோத்தேயுக்கு சொல்லும்பொழுது சொல்கிறார், நான் உனக்கு போதித்தேன், நீ இன்னொருவனுக்கு போதிக்க வேண்டும், அவன் போய் இன்னொருவனுக்கு போதிக்க வேண்டும். இது அப்படியே சங்கிலியை போல போக வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியம். உண்மையுள்ள மனுஷனாக, உண்மையுள்ள ஒரு போதகனாக, டீச்சராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 3வது வசனத்தை சொல்லும்பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாக இருக்க வேண்டும். டீச்சர் என்று சொல்லும் பொழுது, போதிக்கிறவன் என்று சொல்லும் பொழுது, யார் நல்ல டீச்சர் சொல்லுங்க? யார் நல்ல டீச்சர்? மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு உதாரணம் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ளவர் என்று சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம். மோசையை உண்மையுள்ளவர் என்று சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம். ஏன் அவங்க ரெண்டு பேரும் உண்மையுள்ளவர் சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே தனக்கு தேவன் கொடுத்த அந்த காரியத்தை என்ன பண்ணா? அப்படியே மற்றவர்களுக்கு கொடுத்தான். தனக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை, தேவன் மலையிலே தனக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் ஜனங்களுக்கு கொடுத்தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவனை வெளிப்படுத்த வந்த வார்த்தையாக இருக்கிறார். ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினான். இப்போ உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னார். பவுல் தன்னை பற்றி சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயுவில் 1:12 வசனத்தை சொல்லும் பொழுது, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினேன். என்ன உண்மையுள்ளவன்? பணத்தை திருடாதவனாக அந்த அர்த்தம் இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் மற்றவனுக்கு கொடுக்கிறவனாக இருக்கிறான். சரி, எனக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச பின்னாடி தான் நான் வந்து அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ சொல்ல ஆரம்பிக்கலாம்? பூமியில் சொல்ல ஆரம்பிக்கவே முடியாது. அதாவது ஆண்டவர் மார்க் 5வது அதிகாரத்தில் அசுத்தாவி பிடித்த மனுஷனை சோமாக்குறார். அவன் சொல்கிறான், நான் உம்மோடு கூட வருகிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, நீ உன்னுடைய இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டாரிடத்திற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்கள் என்ன பண்ணு, சொல்ல ஆரம்பி, சொல்லு. உன் வாழ்க்கையிலே நடந்ததை, உன் வாழ்க்கையிலே தேவன் செய்ததை என்ன பண்ணணும், சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். பின்பதாக நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். சரி, ரோமரில் வாசிக்கும்பொழுது சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷனுக்கு என்ன உண்டு? தெய்வ கோபாக்கினை உண்டு. சத்தியத்தை, தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை அவன் வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே அடக்கி வைக்கிறவன். நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, நிறைய நாட்டு மருந்துகள் என்ன ஆயிடுச்சு, வைத்தியங்கள் மறைஞ்சு போச்சு. ஏன் மறைஞ்சு போச்சுன்னா, அவங்க அதை குடும்ப ரகசியமாகவே வச்சு என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அதோடு போயிடுச்சு, அந்த சந்ததி போனோன்னே அந்த இதெல்லாம் போயிடுச்சு, மருந்துகள் போயிடுச்சு. மற்றபடி நம்ம நாட்டில் வந்து அவ்வளவு நல்ல மருந்துகள் உண்டு, வைத்தியர்கள் இருந்தாங்க, ஆனால் அதை யாருக்கு என்ன பண்ணலை, சொல்லி கொடுக்கலை. சரி, அது போகலை, மற்றவர்களுக்கு போகவில்லை. ஆனால் தேவனுடைய வசனம் எப்படி போகணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர், நீ சொல்லு, போய் சொல்லு சொல்கிறான். சொல்லலைன்னா குற்றவாளி என்று சொல்கிறார் ஆண்டவர்.
இங்கே சொல்லும்பொழுது உண்மையுள்ளவன். அப்ப போதிப்பவன் என்று சொன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் சொல்கிறான். சரி, அதிலே நான் பலப்படுகிறவனாக இருக்கிறேன். மூன்றாம் வசனத்தில் சொல்லும் பொழுது நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. போர் சேவகன் என்று சொல்லும் சொன்னால் அவன் என்ன பண்ணிதான் ஆகணும்? பாடுபட்டுதான் ஆக வேண்டும். பாடுபடுகிறவனாக, தீங்கு அனுபவிப்பவனாக. அவன் எல்லையில் இருக்கிறான், நாட்டின் எல்லையில் இருக்கிறான். எதிரியினுடைய தாக்குதல் உண்டு. அவன் எல்லா விதமான தீங்குகளையும் அனுபவிக்கிறான். சில குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு தூர இடத்துல இருக்கிறான். ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறான். வசதி குறைவான சூழ்நிலையில் இருக்கிறான். அவனுக்கென்று ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை செய்வதற்காக எல்லா விதமான தீங்குகளையும் அனுபவிக்கிறான். அதையும் உதாரணமாக பயன்படுத்துகிறான். சரியா? அதோடு நான்காம் வசனத்தில் அப்படி சேவகம் எழுதி கொண்ட ஒரு மனுஷன் எதிரே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான். தன் பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களை அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன் செய்ய போன அந்த காரியத்தை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். ஐந்தாம் வசனத்தில் சொல்லும் பொழுது இன்னொரு உதாரணத்தை சொல்கிறான். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். இந்த இடத்துல வந்து அவனை ஒரு விளையாட்டு வீரனாக கணக்கிடப்படுகிறான். போதகன், போர் சேவகன், அதுக்கப்புறம் விளையாட்டு வீரன். அவன் விளையாட்டு வீரனாக இருக்கிறவன். இந்த விளையாட்டு வீரன் சொல்லும்பொழுது அவன் எல்லா விதத்திலும் கட்டுப்பாடுள்ளவனாக அவன் இருக்கிறான். கட்டுப்பாடு என்று சொல்லும்பொழுது தன்னை ஒடுக்கி வாழுகிறவன் மட்டும் அல்ல, செய்யக்கூடாததை செய்யாதிருக்கிறவன் மட்டுமல்ல, அவன் கட்டுப்பாடுடன் செய்ய வேண்டியதே என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சு ஆகணும். ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் அவன் பயிற்சி செய்யணும்னா பயிற்சி செய்து ஆக வேண்டும். ஸோ அந்த கட்டுப்பாடு அவசியம். சரியா? அப்போ மல்யுத்தன் சொல்லும்போது அவன் கட்டுப்பாடுள்ளவனாக இருக்கிறான். சட்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறவனாக இருக்க, இதெல்லாம் உதாரணமாக பயன்படுத்துகிறார். தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். தீங்கு அனுபவிக்க ஆயத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். அது சட்டப்படி காரியங்களை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஆறாவது வசனத்துக்கு பயிரிடுகிறவன், அவன் விவசாயியை போல அங்கே எடுத்து காட்டப்படுகிறான். விவசாயியானவன் எப்படி இருக்கிறான்? பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனாக இருக்கிறான். பிரயாசம், விவசாயம் செஞ்சவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி தெரியும். அது பிரயாசம் அதற்கு தேவை. அதிகமான பிரயாசம் பட்டால் அதிகமான பலன். அப்போ தேவனை ஊழியத்தை செய்கிற எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? பிரயாசப்படுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். சரியா? இவைகளை நீ சிந்தித்துக்கொள் என்று சொல்கிறான். சரி, இந்த நாளில் 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட கடினமான ஒரு பணியை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை? எப்படிப்பட்ட பார்வை இருந்தால் அதை செய்ய முடியும்? ஏன் ஒருவன் இப்படிப்பட்ட ஒரு தியாகமுள்ள பணியை செய்ய வேண்டும்? கஷ்டமான பணியா இல்லையா? மேலே பார்த்தோம், 4 காரியங்கள் பார்த்தோம். 1, உண்மையுள்ள ஒரு போதகனாக, போர் சேவகனாக, விளையாட்டு வீரனாக, மல்யுத்தம் செய்கிறவனாக, பிரயாசப்படுகிற ஒரு விவசாயி போல ஏன் வாழ வேண்டும்? எப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தால் என்னால் அதை செய்ய முடியும்? நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க, உற்சாகத்தில் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? இதெல்லாம் முடியாதுங்க, ஆண்டுக்காக வாழ வேண்டும், ஆண்டுக்காக ஊழியம் செய்வேன்னு சொல்லி இறங்கினவங்களாம் அப்படியே திரும்பி ஓடுறவங்களாம் இருக்காங்க. முடியல, ஓட முடியல. ஏன் ஓட முடியவில்லை? எப்படி இருந்தால் ஓட முடியும்? அதாவது அந்த 4 காரியங்கள் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சொல்லி நினைக்கிறேன். சரியா? தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தெய்வ வசனமோ கட்டப்படவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நித்திய நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம்.
அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட அழுகின் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி அப்படி சொல்லி அந்த 14 வசனத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. இவைகளை அவர்களுக்கு தீமோத்தேயு முக்கியமாக செய்கிற பணி என்ன? எந்த சபையில் இருக்கிறார் அவர் போதகராக? எபேசு சபையில் இருக்கிறார். எபேசு சபை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது? பின்வாங்கின சூழ்நிலையில் இருக்கிறது. அதிலிருந்த மூப்பவர்களே தவறான உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வாழ்க்கை சரியவில்லை. தவறான உபதேசங்கள் சபைக்குள்ளே வந்து விட்டது. அதை சீர் செய்யும்படியாக தீமோத்தி அங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் சபையானது பயங்கரமான உபத்திரத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. தீமோத்தியே சோர்ந்துட்டார். சோர்ந்து போனதுனால தான் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. வெட்கப்படாத ஊழியக்காரனா இரு. கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையிலே பலப்படு. நீ ஒரு உண்மையுள்ள போதகனாக இரு. போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லிவிட்டு 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள்ளே இருந்தால் இந்த பணியை நாம் செய்ய முடியும் என்ற முக்கியமான காரியத்தை சொல்கிறோம். சரியா? நினப்பு தான் புலப்ப கெடுக்குன்னு சொல்லுவாங்க சொல்லது. நம்முடைய சிந்தை சரியாக இல்லைன்னு சொன்னான். யோசிக்க வேண்டியதை யோசிக்க வேண்டிய விதத்திலே நான் யோசிக்கவில்லை என்று சொன்னால் எல்லாமே தாறுமாறாயும். சரியா? நான் இங்கே வந்து நின்றுட்டு, அதான் இந்த இடம்னா, நான் போதக பணியை பொறுப்பு எடுத்துட்டு நான் வேறொரு வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ. அங்கேயும் போக முடியாது, எதையும் உருப்படியாக செய்ய முடியாது, இந்த பணியும் உருப்படியாக செய்ய முடியாது. நான் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன். சரியா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ சில காரியங்களை நாம், அதாவது நம்முடைய சிந்தை சரியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை, ஒருத்தரை திருமணம் பண்ணிவிட்டு புதுசாக கல்யாணம் கட்டியிருக்காங்க, உங்கள்கிட்ட சொல்ல, ஆனால் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஒருத்தரை கல்யாணம் கட்டிட்டு இவர் கல்யாணம் கட்டினதே தப்புன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுருவீங்க. நான் அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லுவேன், என் வாழ்க்கையில் ஒரு துரும்பு நகண்டாலும் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சிறு காரியமானாலும் யார் ஆளுகை செய்கிறது? தேவன் ஆளுகை செய்கிற, அதை மறந்துடாதீங்க. என் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையானாலும் தீமையானாலும் ஒரு விசுவாசியாகிய நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ எப்படி நினைக்கணும்னு சொன்னால் யார் ஆளுகை செய்கிறது? தேவன் ஆளுகை செய்கிறார். அவர் அறியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பது கிடையாது. முன்னாடி நான் வந்து தலைவிதின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவருக்குள்ளே வந்த பின்பு என் வாழ்க்கை முழுமையும் யார் கையில் இருக்கு? அவருடைய கரத்தில் இருக்கு. அவர் என்ன பண்ண மாட்டார், கீழே விடவே மாட்டார். அவரை நம்பி ஒருவன் வெட்கப்பட்டு போனதில்லை, அவருடைய முகம் வெட்கப்படவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவனை நாம் நம்பின பின்பு, அவரை சார்ந்து கொண்ட பின்பு அவர் எல்லாமே ஆளுகை செய்துட்டுருக்கிறார். நம்முடைய மடத்தனங்கள் வரலாம். சரியா? நம்முடைய மடத்தனத்தினாலே சில பிரச்சனைகள் வரலாம். அதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் முழுமையாக தான் ரோமரில் சொல்லும்போது 8:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தீமையே நடந்தாலும் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், அவ்வளோதான். எனக்கு புரியலை, அவ்வளோதான். ஆனால் அவர் சரியாக தான் செய்கிறார். நான் நினைக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை போகணும்னு சொன்னால் அது கிடையவே கிடையாது. தேவன் அழகாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். அதனால் என்னுடைய சிந்தை ரொம்ப முக்கியம், என்னுடைய மனப்பான்மை ரொம்ப முக்கியம், நான் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஊழியத்துக்குள்ளே வந்த பின்பு பவுல் சொல்லுகிறா, தீமோத்தேயு சொல்லுகிறா, ஒருவேளை தீமோத்தேயு பயந்த ஒரு சுபாவம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால தான் அவர் பயத்தின் ஆவியை கொடுக்காமல் இந்த என்ன ஆவியை கொடுத்துருக்கிறார்? பயமில்லாத பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கான் சொல்லி முதல் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். பயத்தின் ஆவி அவர் கொடுக்கவில்லை, ஆனால் வீணா பயப்படாத என்று சொல்கிறார். நீ பலப்பட வேண்டும். உன் வயதை வச்சு நீ நினைக்காத, உன் வயது குறைவாக இருக்கலாம்,
உன் வசனத்தை கேட்கிற வயதிலே பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நீ செய், தைரியமாக போ என்று சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது, எட்டாம் வசனத்துல சொல்லும் பொழுது சொல்கிறார், அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அதுல இருந்து என்ன என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கலாம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோழ்ந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அந்த வசனத்தில் அவர் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னா, நீ யாருக்கு ஊழியம் செய்கிறார் என்பதை நினைத்துக்கொள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் யாருக்கு ஊழியம் செய்றேன்? நான் ஐஎம்ல வேலை பார்த்தபோது நான் நினைப்பேன், ஐஎம்க்கு நான் ஒன்றும் வேலை செய்யலை. நான் இங்கே இருக்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், நான் ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச்சுடைய ஊழியக்காரன் கிடையாது. நான் யாருடைய ஊழியக்காரன்? தேவனுடைய ஊழியக்காரன். தேவன் என்ன இங்கே வைத்திருக்கிறார்? நான் இங்கே இருந்து யாருடைய ஊழியத்தை செய்கிறேன்? அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப நான் யாருக்கு பணி செய்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவங்களுக்கெல்லாம் நம்ம மாரடிக்க வேண்டியது இருக்கு, குப்பை கொட்ட வேண்டியது இருக்கு. சிலத்துல அப்படிப்பட்ட வார்த்தைலாம் சிலத்துல யூஸ் பண்றோம். உங்களெல்லாம் வச்சுட்டு மாரடிக்க வேண்டியது இருக்கு, உங்களெல்லாம் உங்களை சொல்லல, சரி தப்பா நினைச்சுக்கிறேன். ஆனா ஒரு பணியை நம்ம செய்யும் போது, ஒரு பணியை செய்யும் போது அப்படி திட்டுறது உண்டு. இங்க வந்து மாரடிக்க வேண்டியது இருக்கே அப்படி சொல்லு. சரியா? இல்லை அப்படி கிடையாது. என் வாழ்க்கையில் ஏதாவது நம்முடைய நாம் விசுவாசிகளாக இருக்கிறபடினாலே, நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல குடியிருக்கீங்களோ, உங்கள் சூழ்நிலையின் எல்லைகள் எங்கே இருக்குதோ, அதை யார் அமைச்சு கொடுத்தது? தேவன் அமைச்சு கொடுத்துருக்கார். அதில் அவருக்கு என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. தேவன் என்ன ஒரு செலவு வச்சுருந்தார், இங்கே வைத்திருக்கிறார், அவருக்கு என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கும் போது, அவர் பரலோகத்தில் இருந்தவர், பிதாவின் சித்தத்தை செய்ய எங்கே வருகிறார்? பூலோகத்துக்கு வருகிறார். இந்த பூமியிலே வந்து 33.5 ஆண்டுகள் அவர் சரீரத்திலே வாசம் பண்ணினார். அது கஷ்டமாக லேசாக இருந்திருக்குமா? அவருக்கு கடினமாக இருக்குமே. பிலிப்பியரில் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், சிலுவையின் மரணப்பறிந்து தம்மை தாழ்த்தினார். அது கடினமான காரியம். அவர் யாரை தேடி வந்தாரோ அவர்கள் அவரை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் அவரை புறக்கணித்தது, அவரை ஏளனமாய் பேசியது, அவரை பிடித்து சிலுவையிலே அறைந்தது. ஆனா இயேசுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நான் அடிக்கடி சொல்கிறது, இதற்காகவே நான் இந்த வேளைக்குள் வந்தேன், இதுக்காக அந்த பூமியிலுக்கு வந்தேன்னு சொல்கிறார். அவர் பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமா இருக்குன்னு சொல்கிறார். இங்கே பவுல் சொல்லும் போது தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ செய்கிற பணி யாருக்கு என்று சொன்னால், செத்து போன ஒரு ஆண்டவருக்கு அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? உயிரோடு கூட எழுந்தவர், மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்பதை நினைத்துக்கொள். சரியா? இந்தியன் கம்பெனியில வேலை பார்க்கறது ஒரு பெருமை, ஆனா இன்டர்நேஷனல் கம்பெனியில வேலை பார்த்தா இன்னொரு பெருமையாக இருக்கும். நான் அமெரிக்கன் பேங்க்ல வேலை பார்க்கிறேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சிலருக்கெல்லாம். தேவனுடைய பணியை செய்கிறவர்கள் யாருக்கு வேலை செய்யறாங்க? ஜீவனுள்ள தேவனுக்கு வேலை செய்யறாங்க. அதான் சொல்கிறாருங்க. அது மாத்திரமல்ல, அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். தாவீதின் சந்ததி என்று சொன்னாலே மேசியா என்பதுதான் அர்த்தம். மேசியாவாக இருக்கிறவர் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தவர். தேவனாக இருக்கிறவர் மனிதனானவர். அவர் அது மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தவர். அற்புதமான ஒரு காரியம். அதுதாங்க சுவிசேஷமே. அதுதாங்க என் சுவிசேஷத்தின்படியே அப்படி சொல்றார். அந்த இடத்துல சுவிசேஷம் என்று சொன்னால், உங்களுக்கு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன? உங்களுக்காய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார், இரட்சகராய் பிறந்தார். அதுதான் நற்செய்தி. மனிதனுக்கு என்ன செய்தி சொன்னா, தேவன் மனிதனானார் என்பதுதான் நற்செய்தி. தேவனாய் இருந்தவர் அவர் மனிதனாக ஆனார். இன்னொரு காரியம் இடத்துல கவனிச்சு பார்க்கும்போது, இவர் யார்? தாவீதின் சந்ததியிலே பிறந்ததினாலே அவர் ராஜா. மறந்துராய், அவர் ராஜாவாயிருக்கிறார், தேவனாக இருக்கிறார், மனிதனாய் பிறந்தவராயிருக்கிறார், மரித்து உயிரோடு கூட எழுந்தவராக இருக்கிறார். அதை நீ நினைத்துக்கொள்.
நீ யாருக்கு பணி செய்கிறாய் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒருவருக்கு பணி செய்கிறாய் என்பதை சொல்லுகிறார். அந்த பெருமிதம் நமக்கு வேணும். இப்போ பார்த்தாலும் நம்ம மைனாரிட்டி, நம்ம ஏசாமி பேரை சொல்கிறதுக்கே வெட்கப்படுகிற ஒரு நிலைமை இருக்குமானா ரொம்ப பரிதாபம். ஆண்டவரை பற்றி நம்ம இன்னும் அறியவே இல்லை என்று தான் அர்த்தம். நாம் ஆண்டவரை அறிந்ததை பற்றி சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவரை பற்றி வெளியே போய் சொல்லுகிறதுலேயே உங்களுக்கு ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஜீவனுள்ள தேவன் என்று சொன்னால் யார்? ஒருவர் மட்டும்தான், ஏசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அது மாத்திரமல்ல, அவர் தாவீதின் சந்ததி என்று சொன்னால் அவர் தேவனாக இருந்தவர், ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டபடி அவர் எந்த சந்ததியிலே பிறக்கிறார்? தாவீதின் சந்ததியிலே பிறக்கிறார். யாருடைய பிறப்பும் இப்படிப்பட்ட பிறப்பு அல்ல. அவர் ஏழை மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருந்தாலும் அவர் யாராக இருக்கிறார்? ராஜாவாக இருக்கிறார். ராஜ சந்ததியிலே பிறந்தவராக இருக்கிறார். அதனால்தான் சாஸ்திரிகள் தேடி வராங்க, யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி. அது ஒன்றும் கற்பனை இல்லை, அது உண்மை. மெய்ப்பனாக இருக்கிறார், இரட்சகராக பிறந்தார். அதே வேளையில் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் தாவீதின் வம்சத்திலே பிறந்தவர், மரித்தார், ஆனால் அதே வேளையில் உயிரோடு கூட எழுந்தவர். உயிரோடு கூட எழுந்தார் என்று சொன்னால் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் அவர் மட்டும்தான். அவருக்கு நீ பணி செய்கிறார் என்பதை நினைத்துக்கொள் என்பதை சொல்கிறார். சரி, அந்த பெருமிதம் நமக்கு வேண்டும். நிறைய காரியம் சொல்லிட்டே போலாம். அந்த இடத்துல அவரை பற்றி சொல்லும்பொழுது அவரே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் பாடுபட தான் அந்த பூமியிலே வந்தார். பேதர் அதை பற்றி சொல்லும்பொழுது அவருடைய அடிச்சு வீடுகளை பின்பற்றும்படியாக அவர் மாதிரியை நமக்கு பின்வைத்து போனார். அவர் எப்படி வாழ்ந்தார்? பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தவர், லேசான ஒரு பணி செய்யலை. அவருடைய பணி லேசாக இருக்கவில்லை. அவர் சிலுவையை எடுத்தார். நம்மையும் அவர் அழைக்கும் பொழுது என்னதான் சொல்கிறார்? சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற என்று சொல்கிறார். கிறிஸ்தவ அழைப்பு என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளையாக இருக்க நாம் அழைக்கப்பட்ட பொழுது, நம்ம கூட நம்மளுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் கொஞ்சம் தப்பாகவே சொல்லிட்டாங்க, சரியா? ஆனால் ஆண்டவர், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொன்ன உடனே, ஒரு மனிதன் அவரை ஆண்டவர் என்று சொன்ன உடனே அவருடைய அதிகாரத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தம், ஏற்றுக்கொண்டு விட்டேன் சொல்லி அர்த்தம். அப்படியானால் நான் அவருக்கு கீழே என்று சொல்லி அர்த்தம். அப்படியானால் நான் அவரை அவருக்கு கீழ்ப்படிவேன் என்று நான் சொல்லுகிறேன். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றுகிறவர். அதுதான் கிறிஸ்தவ அழைப்பு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி தான் வருகிறார்? அதனால தான் சொல்கிறார், நான் அதை செய்தா வந்தேன் சொல்கிறார். அதற்காக தான் அந்த பூமியிலே வந்தேன் சொல்கிறார். சரியா? இப்போ 8வது வசனத்தில் நாம் யாரை சேவிக்கிறோம் என்பதை பற்றிதான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு வசனம் அங்கே வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:24. எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை, நான் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன்னு சொல்லி இந்த வசனத்தில் அவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். பவுல் சொல்கிறார், சரியா? என் பிராணனையும் நான் அருமையாக என்ன, என் ஓட்டத்தை சந்தோஷத்துடனே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் சொல்லு. அந்த அவருடைய விருப்பம் என்ன சொன்னால், அவருடைய பணியை நான் செய்யணும். காரணம் சொன்னால் அவர் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். திமுதலில் தான் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அதனால தான் அவருடைய அந்த மகிழ்ச்சி, மாறாத மகிழ்ச்சி. அடி வாங்கினால், நிர்வாணத்தில் இருந்தாலும், நாசமோசங்களில் இருந்தாலும், மிலாறுகளாலே அடிபட்டாலும், அவர் சொல்லாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க ஒருவனாலும் முடியாது. இப்போ அதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய அழைப்பை விட்டு விலகும் பொழுது, தேவன் கொடுத்த பணியை விட்டு விலகி ஓடுவானானால் அவனுடைய பார்வை என்ன ஆயிடுச்சு, இவருக்கு வேலை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி அவன் நினைக்க ஆரம்பிச்சான். அந்த மேன்மையை அவன் பார்க்க வேண்டிய விதத்திலே பார்க்காதனால அவனால் அந்த பணியை செய்ய முடியாமல் போகிறோம். 9வது வசனத்துக்குள்ள அடுத்ததுக்கு வந்துடலாம். அன்பு அடுத்த காரியம்,
இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டும் துன்பத்தை கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். எந்த சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். சரியா? அவர்தான் சுவிசேஷம். முன்னறிவிக்கப்பட்டவர், தாவீது சந்ததியிலே பிறந்தவர், மரித்தவர், உயிரோடு கூட எழுந்தவர். அந்த சுவிசேஷத்தை நான் உலகத்திலே அறிவிக்கிறது நிமித்தம் பாதகன் போல கட்டப்பட்டு, அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர் என்ற நிலைமையிலே கட்டப்பட்டவர் மட்டும் இல்லை, ஆனால் எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்? கொடூரமான குற்றவாளியில் அடைக்கப்படும் இடத்திலே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். குற்றவாளியை போல. இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், அவர் செய்த குற்றம் என்ன? தன் அவங்க சொன்னபடியே வச்சுக்கிடுவோமே, ஆலயத்தை இடித்து மூணு நாள் கட்டுவேன்னு சொன்னார். தன்னை ராஜா என்று சொன்னார். அப்புறம் வேற என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க? தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அநேக அற்புதங்களையும் செஞ்சார். சரி, எதுவுமே ஒவ்வொல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவங்க குற்றச்சாட்டு எதுவுமே சரியா சூட்டே ஆகல, பொருந்தவே இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் அவர் எப்படி தொங்க விட்டாங்க? ரெண்டு திருடர்கள் மத்தியிலே திருடனை போல தொங்க விட்டாங்க. எவ்வளோ பயங்கரமான காரியம் தெரியுமா? அவர் தனியே அரைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து அந்த குற்றவாளியை போல, அதாவது இவர் வந்து அற்புதம்லாம் செஞ்சாருங்க இப்படி பேசிட்டார், அதனால தான் அவர் அரைஞ்சிட்டாங்க சொல்லலாம். ஆனால் ரெண்டு குற்றவாளி நடுவிலே அவரை அரைந்த பொழுது அவர் என்ன யாரை போல தொங்கினா? குற்றவாளியை போல. அது அந்த அர்த்தத்தில் தான் இவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். அடுத்ததான் குறிப்பு, தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. நீ பிரசங்கிக்கிற வசனத்தை பற்றி நீ அறிந்து கொள். முதலாவது நீ யாருக்கு ஊழியம் செய்கிறாய் என்பதை அறி, நினைத்துக்கொள். அது தெளிவா இருக்கணும் மனசுல. இரண்டாவது காரியம், எதை நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தால் கட்டப்பட முடியாத தேவனுடைய வசனம். சொல்லுங்க, என் வார்த்தை ஒரு பொழுதும் வெறுமையாய் திரும்புகிறதில்லை. அது எதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தால் அதை செய்துதான் என்ன பண்ணும்? திரும்பும். தேவனுடைய வசனம் ஒரு பொழுதும் கட்டப்படவே முடியாது. சரியா? ரஷ்யாவில் ஆரம்பத்தில் ஒரு 700,000 பேர் தான் கிறிஸ்தவங்க இருந்தாங்களாம். ஆனால் அது ரஷ்யா இல்லாமல் அந்த இதெல்லாம் முடிஞ்சு அந்த முழு சுதந்திரத்துக்குள்ள வரப்ப பல கோடி மக்கள் இருந்திருக்காங்க. ஆலயம் கூட கூடாதுன்ற சட்டம் இருந்துச்சு. ஏசாமி விசுவாசித்தா அவனுக்கு ஜெயிலு, பயங்கரமான உபத்திரவங்கள் இருந்துச்சு. பைபிள் கிடையாதுங்க அவங்களுக்கு. பைபிள் இங்கேருந்து கடத்தி தான் கொண்டு போவாங்க அந்த நாடுகளுக்குள்ள. எப்படி வளர்ந்துச்சு? கிறிஸ்தவர்கள் அடைக்கப்பட்டாங்க, ஆலயங்கள் கூட கூட சட்டம் போடப்பட்டுச்சு. ஆனால் எதை கட்ட முடியல? வேத வசனத்தை தடுத்தாங்க. வேத வசனம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எதை கட்ட முடியல? வேத வசனத்தை கட்ட முடியல. அப்போ நீங்களும் நானும் பேசுகிற அல்லது உபதேசிக்கிற வசனம் எப்படிப்பட்ட வசனம்? ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறத விட எந்த வசனத்தை போதிக்கலாம்? தேவனுடைய வசனம். ஏன்னா அது ரியலாக எஃபெக்ட் கொண்டு வரும். நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படுகிற அந்த காரியம், நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை, அதனால்தான் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வசனம் போய் பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அது ஏன் சொன்னால், அந்த வசனம் தேவனுடைய வசனம் என்பதனால் மட்டுமல்ல, அந்த வசனத்தை ஒருவனாலும் கட்டவே முடியாது. அது போயிட்டே தான் இருக்கும். பவுலை குத்திக்கு சிறைச்சாலையில் அடைச்சாங்க. ஆனாலும் சிறைச்சாலையில் இருந்த அநேகர் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க. அரண்மனையில் இருந்தவங்களும் யார் அறிந்து கொண்டாங்க? அவரை அறிந்து கொண்டாங்க. அவர் தான் கட்டப்பட்டவராக இருந்தாரே ஒழிய தேவனுடைய வசனம் கட்டப்படவே இல்லை. யாக்கோபை ஏரோது கொலை செய்தான், பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் போட்டான். ஆனால் வசனம் என்ன பண்ணுச்சு? வளர்ந்தது. அது கட்டவே முடியாது. அது அப்படிப்பட்ட வசனத்தை தான் நீ பேசுகிறாய். நான் பேசுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு சொன்னால்,
நீங்க பேசுறதுனால பிரயோஜனம் வருது நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் பிரசங்கிக்கிறேன், சரியா? ரொம்ப அழகா பைபிள் ஸ்டடி இருக்கிறதுனால நம்முடைய சபை பயன்படுது அப்படின்னு சொன்னா அது இல்லை. ஆனா எது நம்மை ஆசீர்வதிக்கிறது? தேவனுடைய வசனம் ஆசீர்வதிக்கிறது. நான் எவ்வளவு கவனமாய் படித்து வர வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா நான் ரொம்ப அழகா படித்து வருகிறதுனாலே சபை பயன்படுவதல்ல. நான் எதை பிரசங்கிக்கிறேன்? வேத வசனத்தை உண்மையாய் நான் எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது சபை என்ன பண்ணப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறதா? அதனால்தான் ஆண்டுடைய வசனத்தை நீங்க போய் சொல்லணும். நான் மறுபடியும் சொல்றேன், மார்க் 5வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த அசுத்தாய் பிடித்த ஒரு மனுஷன் சோமான பின்பு அவன் போய் ஊரில் போய் என்ன பண்ணான்? கர்த்தர் அவனுக்கு செய்தவைகளை சொன்னான். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. சொல்லி அடுத்த முறை போனப்ப நிறைய பேர் ஆண்டு பார்க்க வர்றாங்க. தேவனுடைய பிள்ளை உண்மையாய் செயல்படுவானால் அங்க என்ன உண்டு? பலன் உண்டு. அதனால்தான் ஆபிரகாம்ட்ட சொல்றாரு, அதுக்கு முந்தின அதிகாரத்திலே 16வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே ஆபிரகாம் வந்து தேவனுக்கு உதவி செய்யற மாதிரி ஆகாரை எடுத்துக்கொண்டு பிள்ளை பெற்று விட்டான். 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் முதல் வசனம் சொல்றாரு, ஆபிரகாம் நான் சர்வ வல்லமும் இல்லை, நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீ எனக்கு முன்புதாய் நடந்து கொண்டு உத்தமனார், அவ்வளவுதான் நம்ம செய்யணும். நம்ம உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனா இருக்கணும், உண்மையாய் துன்பம் அனுபவிக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும், சட்டப்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும், பிரயாசப்பட்டு பயிர் எடுக்கிறவளாக இருக்க வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய கடமை அது. மீதியெல்லாம் யார் செய்வா? ஆண்டு செய்வா. அப்ப என்னுடைய வார்த்தையினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறதில்லை. யாருடைய வார்த்தையினாலே மனிதன் ரட்சிக்கப்படுகிறான்? தேவனுடைய வார்த்தையினாலே. நான் இத்தனை பேர் ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் அது தப்பான ஸ்டேட்மெண்ட். சரி, அடுத்த குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ நம்ம பிரசங்கிக்கிற வசனம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தால் கட்டப்பட முடியாத வசனம். உங்களை பிடிச்சி கொன்று கூட போட்டுடலாம் நீங்கள் பேசுனதுனால, ஆனால் நீங்கள் பேசின வசனத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் அற்புதமான ஒரு காரியம். சிறைச்சாலையில் இருந்தாங்க, நிறைய நிருபங்கள் எழுதப்பட்டுச்சு, அற்புதமான நிருபங்கள் எழுதப்பட்டுச்சு. ஜான் பனியனை பற்றி சொல்லும்போது அவர் 12 ஆண்டுகள் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். 12 ஆண்டு தானே, 12 வருஷம். ஆனால் அங்கே தான் அங்கே மோட்ச பிரயாணம் வந்துச்சு. அது எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அது சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் அப்படி இருந்தாலும் பயங்கரமான உயரமான சுவர்கள், அந்த சைடு மக்கள் கூடுவாங்களாம், ஒரு சின்ன ஜன்னல் இருக்குமா, அங்கிருந்து அவர் வசனத்தை கத்திகிட்டே இருப்பார். யார்? ஜான் பனியன். ஏன்னா அவருக்கு தெரியும், பைத்தியக்காரன் ஒருவேளை நினைப்பாங்க, ஆனால் அந்த வசனம் என்ன பண்ணும்? கிரியை செய்யும், கிரியை செய்யும். நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டே இருக்கணும், செய்ய வேண்டியதை செஞ்சிட்டே இருக்கணும். உண்மையாய் செய்யும் பொழுது அந்த வசனம் அழகாக கிரியை செய்யும். அது கட்டப்படவே அதுதாங்க அந்த வசனத்தில் சொல்கிறோம். 9வது வசனத்தில், நான் சுவிசேஷத்து நிமித்தம் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். அதான் அவரோடு கூட இருந்தவங்களாம் விலகிட்டாங்க. ஏன்னா இவர் எப்படி இருக்கிறார்? இப்ப குற்றவாளி. ஏன் ஏசாமி பக்கத்தில் யாரும் நிக்கல? அவர் குற்றவாளியின் நடுவில் குற்றவாளியை உள்ள தொங்கினா எல்லாரும் சீசனில் ஓடி போயிட்டாங்க. தங்களுக்கும் ஆபத்து வந்து விடுமோ என்று சொல்லி அவமானம், பயம். ஆனா அங்கதான் பலன் வரும், சரியா? அதனால வசனம் கட்டப்படவே முடியாது என்பது முக்கியமான ஒரு காரியம். 3வது காரியத்துக்கு போலாமா? 10வது வசனம், ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையால் ஏன் வந்திருக்கு? வசனம் கட்டப்பட முடியாது. நான் சிறைச்சாலையில் இருக்கலாம், வசனம் கட்டப்பட முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறபடியினால், ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இவராலேயே அவ்வளவு பாடுகளை சகிக்க முடிந்தது என்று சொன்னால், ஒன்று அவர் பிரசங்கிக்கிற வசனம் தேவனுடையது, சரியா? யாரு கூலியம் செய்கிறார்? ஜீவனுள்ள தேவனு கூலியம் செய்கிறார். இரண்டாவது, அவர் பிரசங்கிக்கிற வசனம் கட்டப்படவே முடியாது. 3வது காரியம், அவர் ஏன் அதை செய்கிறார் என்று சொன்னால், அந்த வசனத்தின் மூலமாக
ஜனங்கள் ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால என்னால் நிறுத்த முடியாது. யாருன்னு சொல்லியிருக்க அந்த இடத்துல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி. ரட்சிப்பு எப்படி வருது உங்களுக்கு? நித்திய மகிமையோட. ரட்சிப்புன்னு சொல்வது சுகம் மட்டும் இல்லை, சரியா? அவருடைய தழும்புகளால் சுகமாகறோம் சொல்லப்படுற சரீர சுகம் மட்டுமில்லை, அதுவும் உண்டு அந்த இடத்துல. ஆத்மீக சுகம், இப்ப இந்த பூமியில எனக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லை, அது நித்திய மகிமையோடு கூட வருகிறது. நித்தியமான ஆசீர்வாதத்தை அது கொண்டு வருகிறது. யாருக்கு என்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வந்ததுனால ஒரு குறிப்பு நான் சொல்லி ஆகணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சொன்னா அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாச்சு, அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவாங்க, எங்க வந்துருவாங்க? அப்படி போதும் இருக்கு, சரியா? நம்ம அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நான் இப்ப அதை தெளிவா சொல்லிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க. நான் யாரையும் தாக்குறதுக்கா சொல்ல, ஆனா நாம புரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு பாருங்களேன் இந்த இடத்துல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பு நித்திமையோட பெற்றுக்கொள்வதற்காக இவர் எதை சகிக்கிறாரு? துன்பத்தை சகிக்கிறார், சகிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொல்றாங்க, நீ சுவிசேஷமே பிரசங்கிக்க வேணாம்ப்பா. ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தானா எங்க வந்துருவாங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்படின்னா ஏசாமியே எங்க மறிச்சிருக்க வேணாம்? சிலுவையில் மறிச்சிருக்க வேணாம். அவர் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்கவும் வேண்டாம். சுவிசேஷத்துக்காக இத்தனை பேர் ஜீவன் கொடுத்திருக்கவும் வேண்டாம். இன்றைக்கு சிலுவையை சுமக்க தேவன் நம்மை சொல்லவும் வேண்டாம். அப்ப என்ன பொருத்தம் யோசிச்சு பாருங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். ரட்சிப்புக்காக தேவன் தெரிந்து கொண்டார் என்பது உண்மைதான், சரியா? அவருடைய கோணத்தில் பார்த்தா யார் ரட்சிக்கப்படுவாங்க? தேவன் பக்கம் இருந்து பார்த்தா யார் ரட்சிக்கப்படுவாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. மனுஷனுடைய கோணத்தில் பார்த்தா யார் ரட்சிக்கப்படுவாங்க? விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்படித்தானே சொல்லியிருக்கேன். தேவனுடைய கோணத்தில் பார்க்கும் பொழுது நான் யாரை தெரிந்து கொண்டனோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் மனிதனுடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். தெரிந்து கொள்ளப்பட்ட பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. யார் ஆண்டு தெரிந்து கொண்டா, யாரை தெரிந்து கொள்ள, நமக்கு ஒன்றுமே தெரியாது. விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். யார் விசுவாசிப்பா? ரோமருக்கு போயிடலாமா? யார் விசுவாசிப்பா? ரோமர் 10வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. வேதவசனம் ரொம்ப தெளிவா இருக்கு, மீனை நம்ம குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை முதல்ல வாசிக்கிறோம், அதுக்கு பின்னாடி கீழே வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான், சரியா? விசுவாசிக்க ரட்சிக்கப்படுவான். விசுவாசித்து தொழுகு, யார் தொழுது கொள்வான்? விசுவாசிக்கிறவன் தான் தொழுது கொள்வான். 14வது வசனம், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? இப்ப விசுவாசிக்கிறவங்க தான் தொழுது கொள்வோம். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? யார் விசுவாசிக்க முடியும்? கேள்விப்பட்டிருந்தாதான் விசுவாசம். ஏசாமியை பற்றியே நான் கேள்வியே பண்ணலங்க, அப்புறம் எப்படிங்க நான் விசுவாசிக்க முடியும், சரியா? அதனால தான் எல்லாத்துட்டையும் போய் சொல்லணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓகே, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஒருத்தன் போய் பிரசங்கிக்கவே இல்லைன்னா எப்படிங்க கேள்விப்படுவாங்க? அப்போ பிரசங்கிக்க வேண்டும். 15வது வசனம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சரி, அந்த இடத்துல தான் வருது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப சபை ஒருவனை அனுப்புகிறது. எதற்காக அனுப்புகிறது? பிரசங்கிப்பதற்காக அனுப்புகிறது. அவன் போய் என்ன பண்ணுகிறான்? பிரசங்கிக்கிறான். பிரசங்கிக்கிறதுனாலே ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்படுகிறதுனாலே விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். விசுவாசிக்கிறதுனாலே அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். தொழுது கொள்ளுகிறதுனாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். சரியா? விசுவாசிக்கிறதுனாலே அவர் ரட்சிக்கப்படுறாங்க. விசுவாசித்தார்கள் என்பதற்கு அடையாளம் எதன் பண்றாங்க? அவரை தொழுது கொள்றாங்க. விக்கிரகங்களை விட்டு விட்டு யாரை தொழுது கொள்றாங்க? அவரை
தொழுது கொள்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு என்ன பண்ணணும், பிரசங்கிக்க வேண்டும். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கே வருது? அதாவது தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னால், தேவன் தெரிந்து கொண்டார் உண்மைதான், ஆனால் யாரை தெரிந்து கொண்டா யாரை தெரிந்து கொள்ளவில்லைன்றது நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்தை போய் அவனிடத்திலே சொல்லு. அத மனித ஏஜென்ட் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒரு மனிதனை ரட்சிப்பது அவராலே முடியும். நீ ரட்சிக்கப்பட, நீ ரட்சிக்கப்பட, நீ ரட்சிக்கப்பட, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ பரலோகத்துக்கு வா சொல்லி அவரால் அழைக்க முடியும். ஆனால் அந்த ரட்சிப்பின் நித்திய மகிமையை ஒரு மனிதன் அடைய வேண்டுமானால் யாரை கொண்டு அதை செய்ய விரும்புகிறார்? என்னை கொண்டும் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். அது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய திட்டம், ஆண்டவருடைய திட்டம். நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அவர் இன்னொருத்தனை வச்சு அவனுக்கு என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. அப்ப எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது? இன்னொருவனுக்கு கிடைக்கிறது. ரோமர்ல தான் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் எல்லா இடங்களிலும் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளேயும் பலனை அடைய விரும்புகிறேன். முதல் அதிகாரம் எடுத்துக்கோங்க, ரோமர் முதலாவது அதிகாரம். உங்ககிட்ட வரணும், எனக்கு பிரயாணம் வாய்க்கணும்னு சொல்லி ஜோமனுங்கெல்லாம் சொல்லுகிறார். பன்னெண்டாம் வசனத்துல 13 முதல் அதிகாரம் 13 சொல்லும் பொழுது, சகோதரரே, பிரஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடைவதற்கு உங்களுக்கு வர பல முறை யோசனையாயிருந்தேன். அவருக்கு என்ன ஆசை பாருங்களேன், இந்த ஊர்ல பிசினஸ் பண்ணி எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிச்சு. இப்ப நகை கடையெல்லாம் எங்க ஆரம்பிக்கிறாங்க? இப்ப மதுரையில் இப்ப 16 ஒரு கடை திறந்தாங்க, பயங்கரமான பெருசா, சென்னை சில்க்ஸா? சில்க்ஸா, ஆமாம். ரோடு சின்னது, ஆனால் அங்கே கடை பயங்கர பெருசு. ஏன் மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்களேன். நம்ம வாங்குறோன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எவ்வளோ கடை வச்சாலும் இவங்க வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு பிஸ்னஸ்னு. அப்போ இவன் பாம்பேயில் ஆரம்பிச்சிருக்கான், கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு எங்கேயும் லாபம் வேணும், மதுரையிலையும் அவனுக்கு பலன் வேணும், இவங்கிட்டையும் கறக்கணும்னு சொல்லி அவனுக்கு திட்டம் போட்டு எங்கே வந்திருக்கான், மதுரைக்கு வந்தாச்சு. அதே மாதிரி தாங்க பவுல் சொல்றாரு, புரஜாதிகளுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளேயும் பலன் அடை. யாருக்கு லாபம், யாருக்கு லாபமாய் பேசுகிறாருங்க? தனக்கு லாபம். புரஜாதிகளுக்குள்ளே நான் பலனை அடைந்தேன், அதே போல உங்களுக்குள்ளே வந்து எனக்கு என்ன வேணும், எனக்கு லாபம் வேணுங்க அப்படி சொல்றாரு. புரியுதா? அப்ப தேவன் நமக்கு கொடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அநேக ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதற்காக என் கையிலே சுவிசேஷத்தை கொடுத்து நீ போய் சொல்லு என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அநேகர் நித்திய மேன்மையை அடைகிறாங்க, நித்திய மகிமையை அடைகிறார்கள், ஆசீர்வாதத்தை அடைகிறாங்க. அதே நேரத்தில் எனக்கு என்ன உண்டு, பயங்கரமான பலன். ஏன்னு சொன்னா, நான் யாருடைய ஏஜென்டாக இருக்கிறேன், தேவனுடைய வசனத்தை சுமந்து செல்லும் ஒரு மனிதனாக இருக்கிறேன், அதில் எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. ஆனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, ஒருவேளை இந்த 10 வசனத்தில் தனக்கு பலன் கிடைப்பதை பற்றி அவர் அங்கே சொல்லலை, ஆனால் அநேக நித்திய மகிமையை அடைய வேண்டும் என்பதற்காக. யார் அவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்கிறார். அதனால் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட எலெக்ஷன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள்ன்றதை வீணா குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, வீணா குழப்பாதீங்க. தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரா? ஆம், தெரிந்து கொண்டிருக்க. அதை நம்ம நம்புகிறோமா? முழுக்க முழுக்க நம்ம நம்புகிறோம். ஆனால் சுவிசேஷம் பிரசங்கிக்கணுமா வேணாமா? ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசிக்க வேண்டுமா வேண்டாமா? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அவரை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரசங்கிக்காவிட்டால் எப்படி அவன் விசுவாசிப்பான்? அதுவும் தெளிவாக இருக்குது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பது உண்டானாலும், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் ரட்சிக்க யாரை பயன்படுத்துகிறார்? நம்மை பயன்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு உண்டு? நமக்கு. அது பெரிய ஆசீர்வாதங்க, பாரம் கிடையாதுங்க. 1 ஞாயிற்றுக்கிழமை போங்க, புறப்பட்டு போங்க அப்படி சொன்னா அது பெரிய பாரம் இல்லை, அது என்ன சிலாக்கியம், அது பெரிய ஆசீர்வாதம். மறந்துடாதீங்க சரியா? ஏன்னு சொன்னா உங்கள் மூலமாக அநேக நித்திய மகிமையை அடைய போகிறார்கள். அதனால் அதை மனசில் வச்சுக்கோப்பா, அதை நினைத்துக்கொள். அதனால தான் நான் இத்தனை பாடுகளையும் சகிக்கிறேன்னு சொல்கிறார். 10 மறுபடியும் வாசலாமா? 10 ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி
சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். எப்படி அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியும்னு சொன்னா, அநேகர் என் மூலமா என்ன பண்ணும், எதை அடையணும், ரட்சிப்பை அடைய வேண்டும் என்ற ஒரே அழுத்தம் எனக்கு இருந்தால்தான் நான் அதை செய்ய முடியும். நான்காவது காரியம் 11 வாசிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு, எங்க இருக்கு, இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு. வாசனம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். முதல் அதிகாரம் 15 வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை, உண்மையும் எல்லாம் அங்கீகரிப்புக்கும் பத்திரமா இருக்கு. அதே மாதிரி வேற எதுவும் வருதோ, 4:9 வருதோ, ஓகே 1 Timothy 4:9 இல்லையா, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பத்திரமா இருக்கு. சரி ஓகே, சொல்ல இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை என்னவெனில், சரி 2 Timothy 2:11 என்னவெனில், நான் அவரோட கூட நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். படிக்கலாம். அன்னைக்கு சபைகள் வந்து பயங்கரமான உபத்திரவுக்குள்ளதாக கடந்து போயிட்டு இருக்கு. நீரோ மன்னன் ரோமை கொளுத்தி விட்டுட்டு தான் மேல குற்றச்சாட்டு வரக்கூடாதுன்னு யார் மேலே போட்டான், கிறிஸ்தவர்கள் மேலே போட்டான். அப்போ அந்த சூழ்நிலையில் தான் இவர் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ அதனால தான் பயங்கரமான குற்றவாளியாக இருக்கார், ரோமை எரித்த குற்றவாளியை போல அவர் இருக்கிறார். அவமானமான ஒரு சூழ்நிலை, தேசம் அவரை பகைக்கிறது, அந்த சூழ்நிலை பாடுபடுகிறார். அதனால் இப்போ யார் வேண்டுமானாலும் ஒன்று ஏசாமியை பிரசங்கம் பண்ணால் பாடுபடணும், அல்லது அவனை என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க. இதான் பவுல் எழுதின கடைசி நிருபம். இதோடு கூட அவருடைய தலை என்ன பண்ணப்பட்டது, வெட்டப்பட்டது, மரித்து போனார், கொலை செய்யப்பட்டார், இரத்த சாட்சியாக மரிக்கிறார். அப்போ சொல்கிறார் அவர், அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவர் உயிரோடு அவர் பிழைத்திருப்பது போல நானும் என்ன பண்ண போகிறேன், பிழைத்திருக்க போகிறேன் அவரோடு கூட. இப்போ நமக்கு இந்த வசனம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்காது. உங்களை இந்த யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்தீங்களான்னு சொல்லி தெரில, இந்த ஐசிஸ் வந்து ISIS அவங்க போய் அப்படியே கழுத்து அறுத்து வெட்டி இந்த சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாம் ஓடுறாங்க, சிலரை மட்டும் உட்காந்துருக்காங்க, கழுத்து அறுத்து வெட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்லி பாருங்கள், அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அர்த்தமுள்ளதாக இருக்குமா, இருக்கா, இருக்காதா, நிச்சயமாக இருக்கும். அந்த சூழ்நிலை தான் சபைக்கு சொல்லப்படுகிறது, அவரோடு கூட மரித்தோமானால். பவுல் தன்னை கூட சொல்லியிருப்பார், அவரோடு கூட மரிப்பேன் ஆனால் அவரோடு கூட நான் பிழைத்திருக்க போகிறேன். அவரோடு கூட பாடுபடுவோமானால், ஒருவேளை உங்களுக்கு சாவு வரல, உங்களை கொலை செய்யவில்லை, ஆனால் அவரோடு கூட அவருக்காக தொடர்ந்து சாகு மட்டும் பாடுபட வேண்டியதாயிற்று, அப்படி பாடுபடுவோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லுங்கள். பயங்கரமான என்கரேஜ்மெண்ட் அது. நான் அதாவது எனக்கு கொடுக்க பழக போகிற பிரதிபலன் அது, நான் ஆண்டவருக்காக மரிப்பேனானால் நான் அவரோடு கூட பிழைத்திருக்க போகிறேன், அவருக்காக பாடுபடுவேனானால் அவரோடு கூட நான் ஆளுகை செய்ய போகிறேன், நான் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார், நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் தம்மைத்தாமே மறுதளிக்க மாட்டான்னு சொன்னார். ஒரு மனிதன் என்னை மறுதளிப்பானா, மனுஷனுக்கு முன்பதாக என்னை ஒருவன் மறுதளித்தான், நானும் அவன் என்ன பண்ணுவேன், மறுதளிச்சிருவேன் சொல்லுவான். மனுஷனுக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய்கிறவனை நானும் தூதர்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்வேன் சொல்லுவேன். அவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்ய போகிறார். அப்போ அவரோடு கூட பாடுபடுவோமானால் நிச்சயமாக நமக்கு என்ன உண்டு, அவரோடு கூட ஆளுகை என்பது உண்டு. அவருக்கு அவரோடு கூட மறிப்போமானால் அவரோடு கூட நாம் பிழைத்திருக்க போகிறதும் உண்மையான ஒரு காரியம். அதனால தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவர் உண்மையுள்ளவர், நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்க போகிறார், அவர் சொன்னபடியே செய்ய போகிறார், அவர் தம்முடைய வாக்கிலே மாறப்போகிறவர் அல்ல. அவரை நாம் மறுதளித்தால் அவரும் நம்மை
மறுதளிப்பார்னு சொல்லி பன்னெண்டாம் வசனம் கடைசியில் வருகிறது. இந்த நான்கு காரியங்கள் பார்த்தோம், சரியா? எப்படி நாம் ஆண்டிற்காக பாடுபட முடியும், தொடர்ந்து பாடுகளின் மத்தியிலே ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால், சில காரியங்கள் நம்முடைய மனதிலே தெளிவாக இருக்க வேண்டும். யாருக்கு ஊழியம் செய்கிறோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் யார் என்பது, அதுதான் அவர் எட்டாவது வசனத்தில் சொல்கிறார். இரண்டாவது காரியம் ஒன்பதாம் வசனத்தில், நாம் பிரசங்கிக்கிற வசனம் எப்படிப்பட்ட வசனம் என்பதை தெளிவாக சொல்கிறார், வசனத்தின் வல்லமையை சொல்கிறார். அது ஒரு பொழுதும் கட்டப்படவே முடியாது. மூன்றாவது காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நினை, அதாவது ரட்சிக்கப்பட போகிற மக்களை நினை. உன் மூலமாக தேவன் அநேக ரட்சிக்க விரும்புகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 17வது அதிகாரமா ஒரு வசனத்தை எடுத்து காட்டுகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18வது அதிகாரம், அதாவது பவுல் செத்து போயிடுவோமோன்னு நினைச்சிட்டார். அந்த இடத்துல குறிந்து பட்டதில் பயங்கரமான பாடுகள், பயங்கரமான உபத்திரவம், மறித்து போவோமோ என்கிற நிலைமையிலே பயந்திருப்பார்னு சொல்லி நினைக்கிறேன். பவுல் 18வது அதிகாரம் 9வது வசனத்தில், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டு, நான் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி என் மனதில் வைத்திருக்கிற மக்கள் உண்டு, அவங்க ரட்சிக்கப்படணும்னா நீ என்ன பண்ண, தைரியமா பேசு, போயிடாத, இந்த பட்டணத்தை விட்டுட்டு போயிடாத, நீ மறித்து போவாயோ என்று சொல்லி பயப்படாத, தைரியமா பேசு, எனக்காக மக்கள் இருக்காங்க. யாரை நினைச்சுதான் இருக்கணும் அவர்? அப்ப சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொங்கும் போது யாரை நினைத்தா? ரட்சிக்கப்பட போகிற ஆத்துமாக்களை அவர் நினைத்தார். அதனால தான் அவரால் அந்த பணியை நிற்க முடிஞ்சு. அதே போல இன்றைக்கு நாம் தீங்கு அனுபவிக்கும் இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டுமானா யாரை நினைக்கணும்? நம்மால் ரட்சிக்கப்பட போகிற மக்களை நாம் நினைத்து அந்த பணியை செய்யணும். அதான் மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பிரதிபலனை நினைக்க வேண்டும். என்ன பிரதிபலன்? அவரோடு கூட மறிப்போமானால் அவரோடு கூட பிழைத்து மறுப்போம், அவரோடு கூட பாடுகளை செய்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய போகிறோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நினைத்து நாம் தொடர்ந்து அந்த பணியை செய்ய வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்வோம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த அற்புதமான வேலைக்காக நடிச்சுகிறோம். தீமோத்தேயுக்கு அது சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு அது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை உள்ளதாக இருக்கிறது. உமக்காக எவ்வளவோ பேர் ஆண்டவரே பாடுகளை சகித்து தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கே சபைகள் உண்டானால், வேத புஸ்தகம் இன்றைக்கு எங்களுக்கு உண்டானால், அதற்கு காரணம் உண்மையுள்ள அநேக மனிதர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்காக பாடுகளை பட்டவர்கள், உமக்காக தங்கள் ஜீவனை கொடுத்த மக்கள், உண்மையுள்ள ஆண்டவரே மக்கள், போர்ச்சேவர்களாய் தீங்கு அனுபவித்தவர்கள், ஆண்டவரே தங்கள் பணிகளை நேர்த்தியாய் செய்த அநேக மக்களுக்கான நன்றி செலுத்துற கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்களும் கர்த்தாவே வெறும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு கூட அல்ல, உண்மையுள்ள மக்களாக வாழ கிருபை தாரும், தீங்கு அனுபவிக்க ஆயத்தமாக இருக்க கிருபை தாரும். இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் தீங்கு அனுபவித்து தொடர்ந்து இந்த பணியில் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ராஜா. யாருக்கு நாங்கள் பணிபுரிகிறோம் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் பிரசங்கிக்கிற வசனம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் மூலமாக எவ்வளோ பேர் ஆண்டவரே நித்திய மகிமையான ரட்சிப்பை பெறப்போகிறார் என்பதை நினைக்க கிருபை தாரும். எங்களுக்கு கிடைக்க போகிற பிரதிபலனையும் நாங்கள் நினைத்து இந்த பணியிலே தொடர்ந்து நிற்கக்கூடிய பலன் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகளுக்காக நடிச்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாராஜா, ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. அந்த தேவனுடைய பிள்ளை எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.